இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம், என்ன ஐடியா வச்சுருக்க? நல்லா பிரியாணி செஞ்சு இல்லை ஆர்டர் பண்ணி கேக் வெட்டி பட்டாசு கொளுத்தி தரமாக பண்ணுறோம் சம்பவம் சரி இன்றைக்கி. சரி அப்போ எங்கே எங்கே பிரியாணி ஆர்டர் பண்ணலாம்? இதோ ரெண்டு தெருத்தலையும் நம்ம பாய்கிறாரு ஆம்பூர் பாய், அவர்கிட்ட கொடுத்தா செம்மையாக செஞ்சிருவார். வா ஆர்டர் பண்ணிட்டு வந்துடலாம். வரியா? வா கிளம்பலாம். சரி வா உக்கார் வண்டியில் போலாமா? இறங்கடா. என்னடா கடை பார்க்க இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, எப்படி பிரியாணி நல்லா இருக்குமா? டேய் கடை தானே தம்மை, நம்ம அண்ணன் தரமாக செய்வாப்புல. ஏதோ சொல்கிற. சரி போய் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வா. சரி இரு நான் பண்ணிட்டு வரேன். சரி பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியாச்சு, கேக் என்ன பண்ண? கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, டான்னு கரெக்ட் டைமுக்கு வந்து நிற்கும். அப்படியா? என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ண? ஸ்ட்ராபெரியா வெண்ணிலாவா? ஏதோ தண்டத்துக்கு ஆர்டர் பண்ணியிருப்ப சொல்லு. வரும் பாரு பக்காவாக இருக்கும் அப்படின்ற. ஐயோயோ இவன் வேற ஏதோன்னு சொல்கிறானே. சரி பார்ப்போம். ஏய் அங்கே பாரு ஜீசஸ் வந்துட்டு இருக்கிறாரு. டேய் நம்ம விழா நாயினே வந்துட்டாரு, கிறிஸ்மஸ் விழா நாயினே வந்துட்டாரு, தலையே வந்துட்டார். ஒன்றும் நான் வேணும். வா வா எசப்பா எசப்பா ஒரு நிமிஷம் வாங்க. நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் செம்மையாக பண்ணிட்டோம், இன்னும் கேக்கு தான் வரணும். பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம், அதுவும் வந்துடும். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்களேன். இல்லைங்க இங்கே எப்படி இருங்க. சீஸ் எப்படி எப்படி? ஆ ஓகே. ஆ ஃபேஸ்புக்கில் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறோம், ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், எல்லாரையும் வெறுப்பேற்றுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறோம். நடா ஓகேவா? பக்காவாக பண்ணிடலாம். சரி தம்பி உங்கள் கூட நேரம் செலுத்தில வந்தப்பா நான் வந்தேன். ஐயய்யா எங்களுக்கு டைமே கிடையாது, எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், நீங்கள் வேற கூப்பிட்றீங்க, வாய்ப்பே கிடையாது. டேய் இவர் வேற வாடா போலாம். நான் ஜீசஸ் நிற்கிறாரு, நான் தனியாக நிற்கிறாரு. நான் ஜீசஸ் நான் தனியாக வந்துக்கிறீங்க, யாரும் வரல. இதோ ஸ்டார் கட்டின வீடு தேது, அங்கே போய் ஒரு விட்டுடலாம், அங்கே தான் ஒரு சம்மந்தம் இருக்கும், நமக்கு தான் சம்மந்தம் இல்லை. வாங்க போகலாம். வரீங்களா? ஜீசஸ் வரமா தேத்து. ஜீசஸ் வாங்க, ஜீசஸ் வாங்க, ஜீசஸ் வந்து உக்காங்க. ஜீசஸ் வந்து உக்காருங்க. ஜீசஸ் ஜீசஸ் உங்கள் உங்கள் செலிப்ரே உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் தான் நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். இங்கே டெக்கரேஷன் பாதி பாக்கி இருக்குது. வாங்க வாங்க எல்லோரும் வெளில வாங்க. யார் வந்திருக்கான்னு பாருங்க. நம்ம ஜீசஸ் வந்திருக்காரு. ஜீசஸ் நீங்களா? உங்கள் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் இவ்வளோ ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ணியே முடிக்கல. ஏம்மா நான் உங்கள் கூடலாம் நேராக செலுத்தலாம் தாம்மா வந்தேன். இங்கே பாருங்க ஜீசஸ் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், இங்கே பேசக்கூட நேரம் இல்லை, பேசக்கூட நேரம் இல்லை. இங்கே பாருங்க இன்னும் டெக்கரேஷன் பாதிலே விட்டு எல்லாம் முடிக்கணும் ஜீசஸ். ஐயோ என்னால் இருக்க முடியாது, இன்னும் செஞ்ச கையோடு வந்திருக்கேன். மாவெல்லாம் இன்னும் நிறைய பேசணும், இன்னும் 15 வீட்டுக்கு ஸ்வீட் கொடுக்கணும், என்னால் வர முடியாது. நீங்கள் வந்தனால நான் குடலை பாதிலே விட்டு வந்துட்டேன், இப்போ நான் போய் செய்ய போனோம். கேர்லஸ் ரெடி ஆகிட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா? என்ன இங்க சர்ச்சி தெரியுது? சரி உள்ளதான் போய் பார்க்கலாம். ஏமா நாங்கள் உங்கள் கூடலாம் நேரம் செலுத்ததாமா வந்திருக்கோம். என்னடி நம்ம வேற கேரஸ் காம்படிஷன் போகிறோம், இவர் வேற வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நான் இவ்வளோ தூரத்துலேருந்து உங்களுக்காக தாம்மா உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். அதே எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவா? நாங்கள் 4-5 சர்ச்சுக்கு கேரஸ் சாங் பாட போனோம், எங்ககிட்ட உங்ககிட்ட நேரம் செலவழிக்கிறது, எங்ககிட்ட நேரம் இல்லையே. ஏ வாடி கேரஸ் போன டைம் ஆயிடுச்சு. சாம் நமக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, நம்ம சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வேறு இருக்குது, நம்ம ஏற்கனவே ரொம்ப லேட்டாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏய் துப்பாரா ஜீசஸ் மாதிரியே இருக்குடா. ஏய் எப்படிடா ஜீசஸ் இங்கேயா? தம்பி உங்கள் கூடலாம் நேரம் செலவிட தான்ப்பா நான் இங்கே வந்திருக்கிறேன்.
ஜீசஸ் ஜீசஸ் எங்கள் டைமில் ஜீசஸ் எங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜீசஸ் நாங்கள் வர போகணும் ஜீசஸ் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்ட்டி வேறு அட்டன் பண்ணுவோம் ஜீசஸ் ப்ளீஸ் ஜீசஸ் ஜீசஸ் கிறிஸ்மஸ் அதுமா வந்து எங்களை இப்படி தொல்லை பண்ணுறீங்க எங்களுக்கு டைம்லாம் இல்லை ஜீசஸ் நாங்கள் பார்ட்டிக்கு வேறு போகணும் ஆஃபீஸில் பார்ட்டி வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜீசஸ் ஜீசஸ் இந்த ஒரு தரம் மட்டும் மன்னிச்சிருங்க ஜீசஸ் கோச்சிக்காதீங்க ஜீசஸ் இதுதான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துடைய கருப்பொருள் கிறிஸ்மஸில் கிறிஸ்துக்கு தான் முதலிடம் அவர் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்க வேணும் ஆனால் நம்முடைய பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள்னாலும் கிறிஸ்மஸ் நாயகனே நம்ம மறந்துடுறோம் கிறிஸ்மஸ்க்காக பல காரியங்களை நம்ம தயார் பண்ணுறோம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஆனால் கிறிஸ்மஸ் யாருக்கு முதலிடமோ அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதே இல்லை அவருக்கான நேரம் நம்ம கொடுக்கறதே இல்லை நம்மளுடைய பிஸி வாழ்க்கையில் தான் போயிட்டுருக்கோம் இதுதான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய நிலவரம் தேங்க்யூ